ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் 80s 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஷகிலா அப்படின்ற ஒரு ஆக்டரை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த ஷகிலா அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு கவர்ச்சி படங்கள்ல எல்லாம் வந்துட்டு நடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காமெடிக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிட்டு வராங்க. குக்கு வித் கோமாளி சீசன் செகண்டில் இவங்க போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு பல நிகழ்ச்சிகள்லேயும் வந்துட்டு ஆங்கராக வந்துட்டு வராங்க. இது வரைக்கும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்காத ஷகிலா மிலா அப்படின்ற ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க. இந்த நிலையில் அவங்க அளித்த பேட்டி ஒன்றில் மோகன்லால் மற்றும் மம்மட்டி அவங்களுடைய ரசிகர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு மம்முட்டி மேலேயெல்லாம் கோபம் இல்லை, ஆனாலும் என்னுடைய படத்துக்கு மம்முட்டி அதிக அளவு சிக்கல் ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. இது கூட நான் கேள்விப்பட்டது தான், ஆனாலும் உண்மையாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா மம்முட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே கோவில் விழாக்கள் எல்லாம் நம்மளுடைய ஷகிலாவை வந்துட்டு இன்வைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மறுப்பு தெரிவித்தாங்களாம். அவங்களுடைய கோபம் வந்துட்டு நியாயமான. அவங்களோ 5 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வராங்க, நாங்களோ 10 லட்சம் செலவுலேயே ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடுறோம். அப்போது 10 லட்சம் செலவு பண்ணி எடுக்கிற படம் 5 கோடி செலவு பண்ணி எடுக்கிற படத்தை காலி பண்ணனா எல்லாருக்குமே கோவம் வரத்தானே செய்யும். அப்படி தான் வந்துட்டு என் மேலேயும் வந்துட்டு வருத்தம் இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மோகன்லால் மம்மட்டி அவங்கெல்லாம் வந்துட்டு ஷகிலாவுடைய நடிப்பு அந்த படத்தெல்லாம் பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு என்னுடைய நடிப்பை நானே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷகிலா சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஷகிலாவுடைய ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.